அம்மா வந்து ஷாலு தான் பக்கெட்லேருந்து எடுக்கிறான்ட்டு திரும்பி சொல்லிக்கிட்டே திரும்புகிறாங்க. ஷாலு பக்கெட்லேருந்து எடுக்கக்கூடாது, வாளியிலேருந்து எடுக்கக்கூடாது, நீ பறித்து சாப்பிடணும்னு திரும்பி பார்த்தா பொழுது அம்மா கரடிக்கு ஒரு சந்தேகம், இதென்ன வித்தியாசமான சத்தம் கேட்குதேன்னு திரும்பி பார்த்துச்சு. பார்த்தா கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் தான் ஷாலு ஞாபகம் வருது, அம்மா எங்கே மிஸ் பண்ணிட்டோமே, அம்மாவை விட்டுட்டோமே, சரின்னு தேடி போகலாம், அங்கே ஏதோ பாறைக்கு பின்னாடி சத்தம் வருது, அம்மாவை தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி போய் எட்டி பார்த்தா. எனக்கு ஒரு கதை சொல்கிறீங்களா? குழந்தைங்களே வணியத்தேன், அன்பான வணக்கம். இன்றைக்கி ஒரு அருமையான கதையோடு உங்களை பார்க்க வந்திருக்கேன். என்ன கதைன்னா, ஒரு மலை மேலே நிறையா ப்ளூபெர்ரி பழங்கள் பழுத்திருந்தது. அதையெல்லாம் பறிக்கிறதுக்கு ஷாலுன்னு ஒரு குட்டி பாப்பாவும் அவங்க அம்மாவும் ஆளுக்கு ஒரு வாளியை தூக்கிட்டு நடந்து மலை மேலே ஏறி போனாங்க. அப்போது அம்மா சொன்னாங்க, ஷாலு நம்ம குளிர்காலத்துக்காக பெர்ரி பழங்களை வந்து பறிக்க வந்திருக்கோம், நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் சேமித்து இந்த வாளியில் போட்டு கொண்டு போயிட்டு பத்திரமாக டப்பாவில் அடைச்சி வச்சோம்னா தான் குளிர்காலத்துக்கு கிடைக்கும், அதனால் பறிக்கிறதெல்லாம் நீ அந்த வாளியில் போடு, உனக்கு ஒரு குட்டி வாளி கொடுத்துருக்கேன்ல அதில் நீ போடு அப்படின்னு சொன்னாங்க. ஷாலுவும் சரி சரின்னு தலையாட்டினான். அந்த ஷாலுவை நீங்கள் பார்க்குறீங்களா, காமிக்கிட்டுமா? நான் இதுதான் அந்த ஷாலு, குளிர்காலத்துக்கு தேவையான உடையோடு இருக்கால ஷாலு. இப்போ ஷாலு என்ன பண்ணால், அந்த பெர்ரி பழங்களை ப்ளூபெர்ரி பழங்களை பறித்து ஒன்று அந்த வாளியில் போட்டான், ரெண்டாவது போட்டான், என்னமோ ஒரு வித்தியாசமான சத்தம் வருதே, மூணாவது பறித்து போடும்போது தான் அவளுக்கு தெரிஞ்சுது, ஒரு ஒரு பழத்தையும் போடும்போது அந்த வாளியில் குப்ளிங் 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 அப்படின்னு சத்தம் வந்துச்சு. ஐ இது நல்லா இருக்கே இந்த சத்தம்னு அவள் என்ன பண்ணா, பறித்து பறித்து போட்டுகிட்டே இருந்தாள். அப்புறமா அந்த வாளியிலேருந்து ரெண்டு எடுத்து சாப்பிட்றது, பறித்து போடுறதுன்னு விளையாண்டுட்டே போயிட்டு இருந்தாள். அம்மா சொல்லிகிட்டே வந்தாங்க, நல்ல பழங்களை பார்த்து சாப்பிடணும், நீ வந்து அம்மாவோட வாளியிலேருந்து எடுத்து சாப்பிடக்கூடாது, நீ வந்து செடியிலேருந்து தான் பறித்து சாப்பிட்ணும்னு. இப்படி சொன்ன உடனே ஷாலு என்ன பண்ணா, அம்மாவோட வாளியில் எட்டி பார்த்தா அம்மா நிறைய பழங்களை பறித்து வச்சுருந்தாங்க. உடனே கையை விட்டு எடுத்தால் இவ்வளோ பழங்கள் வந்துச்சு, வச்சு வாயில் வச்சு திணிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தா. அம்மா திரும்பி பார்த்துட்டு சொன்னாங்க, ஷாலு செடியில் பறித்து சாப்பிட்ணும்ல, அம்மா குளிர்காலத்துக்கு தேவையானதுக்காக வாளியில் சேமிச்சிட்ருக்கேன்ல அப்படின்னு. ஓகேம்மா அப்படி தலையாட்டிட்டா ஷாலு. அதுக்கப்புறம் அவள் பறித்து அவளோட வாளியில் போட்டுட்டு இருந்தா, அம்மாவுக்கு பின்னாடி நடந்து போயிட்டு இருந்தா, அப்புறம் பழங்களை பறித்து சாப்பிட்டுட்டு இருந்தா. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஷாலுக்கு கால் வலிச்சிச்சு, அங்கேயே கால் ரெண்டையும் நீட்டி போட்டு உட்காந்து பக்கத்தில் இருக்கிற பழங்களை பறித்து சாப்பிட ஆரம்பித்தா. அம்மா நிறைய பழங்களை பறித்து அப்படியே நடந்து போயிட்டே இருந்தாங்க. இந்த மலையோட இன்னொரு பகுதியில் ஒரு அம்மா கரடியும் ஒரு குட்டி கரடியும் வந்தாங்க. அந்த அம்மா கரடி குட்டி கரடிக்கு சொல்லிகிட்டே வந்துச்சு, குட்டி இங்கே பாரு நிறைய பழங்கள் இருக்குது, வயிறு நிறைய சாப்பிடணும், நல்ல மென்று சாப்பிடணும் சரியா, அப்போ தான் நிறைய சத்து கிடைக்கும், நீ பெரிய பலசாலி ஆக முடியும் அப்படின்னு. குட்டி கரடியும் சரிம்மா சரிம்மான்னு கேட்டுட்டு அம்மா கூடயே வந்துச்சு. குட்டி கரடிக்கு அம்மா அம்மா பறித்து நம்மளுக்கு கொடுப்பாங்களா, இல்லை நம்ம பறித்து சாப்பிட்லாமான்னு அம்மாவை பின்னாடியே போயிட்டு இருந்தது. அம்மா சொன்னாங்க, நீ தான் பறித்து சாப்பிடணும். குட்டி கரடியும் பழங்களை பறித்து பறித்து சாப்பிட்றது, கீழே போடுறது, வேடிக்கை பார்க்குறதுன்னு போயிட்டே இருந்தது. அம்மா வேகமாக சாப்பிடவும் நடக்கவுமா அம்மா கரடி போயிட்டே இருந்தாங்க. இந்த குட்டி கரடி கொஞ்ச நேரத்தில் அப்புறமா நம்ம போகலாம், கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்க்கலாம், கொஞ்சம் நேரம் பழங்களை சாப்பிட்லான்னு ஒரு இடத்துல உட்காந்துருச்சு. சாப்பிட ஆரம்பிச்சிச்சு, பழங்களை பறித்து சாப்பிடவும் வேடிக்கை பார்க்கவும். இப்போது அம்மா தூரமாக அம்மா கரடி போயிட்டாங்க, ஷாலுவோட அம்மாவும் மலையில் வேறு பகுதியில் தூரமாக போயிட்டாங்க. இப்போ ஷாலு தனியாக பழம் சாப்பிட்டு உட்காந்துருக்கு, இந்த குட்டி கரடியும் என்ன பண்ணுது, வேற ஒரு இடத்துல தனியாக பழம் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்குறாங்க. கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் தான் ஷாலு ஞாபகம் வருது, அம்மா எங்கே மிஸ் பண்ணிட்டோமே, அம்மாவை விட்டுட்டோமே, சரின்னு தேடி போகலாம், அங்கே ஏதோ பாறைக்கு பின்னாடி சத்தம் வருது, அம்மாவை தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி போய் எட்டி பார்த்தா. அக்னி நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கம். திருமணம், கிரக பிரவேசம், ஏன் நம்ம வாழ்க்கையில வர அனைத்து ஆரம்பங்களுக்கும் சாட்சி அக்னிதான். நம்ம நம்பிக்கைக்கு உறுதுணையா இருப்பதும் அக்னிதான். தரமானதை உருவாக்குறதும் அக்னிதான். இப்படி தரத்தினால உருவாகிறதுதான் அக்னி 500D கம்பிகள். உறுதி, தரம் மற்றும் நம்பிக்கையின் அடையாளம் அக்னிக்கு நிகர் அக்னிதான். ஒரு காக்கா அதனோட குஞ்சுகளோட வந்து பழங்களை சாப்பிட்ருக்குது, அதுங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்குது. அம்மா இல்லையா, அந்த பக்கமாக ஒரு சத்தம் வருது, அம்மாவாக தான் இருக்கும் அப்படின்னு ஷாலு அந்த பக்கமாக போய் பார்க்குறான்.
பூரா சத்தம் கேட்டுச்சு, நடக்கிற சத்தம். அம்மாவை பின்னாடியே நம்ம போவோம், இனிமேல் அம்மாவை விடக்கூடாதுன்னு ஷாலு அப்படியே நடந்து பின்னாடி போக ஆரம்பித்தா. ஆனால் அவள் அம்மானு நினச்சி போயிட்டு இருந்தது அந்த அம்மா கரடி பின்னாடி. அம்மா கரடி போயிட்டே இருந்தது, பின்னாடி நடக்கிற சத்தம் கேட்டுச்சு அம்மா கரடிக்கு. தன்னோட குட்டி கரடி தான் வருதுன்னு நினச்சிட்டு நல்லா மென்று சாப்பிடணும், அப்போ தான் பெரியவனாவ, அப்போ தான் பலசாலி ஆவேன்னு அது சொல்லிட்டு போயிட்டே இருந்தது. இது பாட்டுக்கு இந்த ஷாலு என்ன பண்ணா, பழங்களை பறிக்கிறது, குப்ளிங் குப்ளிங்னு வாளியில் போடுறது, அப்புறம் சாப்பிட்றது, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது அம்மா கரடிக்கு ஒரு சந்தேகம், இதெல்லாம் வித்தியாசமான சத்தம் கேட்குதேன்னு திரும்பி பார்த்துச்சு. பார்த்தா ஷாலு திடீர்னு பெரிய அம்மா கரடி திரும்பி பார்த்து பக்கத்தில் வந்து நிற்கிறத பார்த்த ஷாலு அழ ஆரம்பிச்சிட்டா. கரடி ஒத்து பார்த்துச்சு அம்மா கரடி, இது நம்ம குழந்தை இல்லையே, நம்ம குழந்தை இந்த மாதிரி இருக்காதே, நம்ம குழந்தை எங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தேடணும்னு அங்கிருந்து போயிடுச்சு. இப்போ அந்த அம்மா கரடி போனதுனால ஷாலும் அழுகாம அப்படியே அமைதியாக உட்காந்துருந்தா. இப்போ இந்த குட்டி கரடி எங்கேயோ சாப்பிட்டு இருந்ததுல பழங்களை சாப்பிட்டு உட்காந்துட்டு இருந்துச்சு இல்ல, அது என்ன பண்ணுச்சு தெரியுமா, சாப்பிட்டுட்டே இருந்தது, என்னது அம்மாவை விட்டுட்டோம், அம்மாவை தேடுவோம்னு சொல்லி வேகமாக போச்சு. குன்றோட அந்த பக்கத்தில் ஏதோ சத்தம் கேட்டுச்சு, கண்டிப்பாக அம்மா இங்கே தான் இருக்காங்க, கண்டுபிடிச்சிட்டோன்னு வேகமாக அதை நோக்கி போச்சு. ஆனால் அங்கே ஒரு கௌதாரி அம்மாவும் அதனோட குஞ்சுகளும் தான் பழங்கள் சாப்பிட்டு இருந்துச்சு. அப்போ நம்ம அம்மா இல்லையா, சரி நம்ம அம்மாவை தேடுவோன்னு அந்த பக்கமாக ஒரு சத்தம் கேட்டுச்சு, கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம அம்மாவேன்னு பின்னாடியே போச்சு. அது ஷாலுவோட அம்மா பழங்களை வாளியில் பறித்து போட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த குட்டி கரடியில் அந்த ஷாலுவோட அம்மாவோட வாளியில் இருக்கிற பழங்களை அள்ளி வாயில் வச்சு திணிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அம்மா வந்து ஷாலு தான் பக்கெட்லேருந்து எடுக்கிறான்ட்டு திரும்பி சொல்லிக்கிட்டே திரும்புகிறாங்க. ஷாலு பக்கெட்லேருந்து எடுக்கக்கூடாது, வாளியிலேருந்து எடுக்கக்கூடாது, நீ பறித்து சாப்பிடணும்னு திரும்பி பார்த்தா இந்த குட்டி கரடி. குட்டி கரடி இப்படி பார்க்குது, அம்மா இப்படி பார்க்குறாங்க, அச்சுச்சோ ஷாலு எங்கே, குட்டி கரடி இருக்கே, ஷாலு காணுமே, தேடணுமேன்னு அம்மா அந்த பக்கமாக தேடி போகிறாங்க. அம்மா கரடி இந்த பக்கமாக தேடி வந்து குட்டி கரடியை கண்டுபிடிச்சிட்றாங்க. அம்மா வந்து ஷாலுவை கண்டுபிடிச்சிட்றாங்க. இப்போது ஷாலுவை கூட்டிகிட்டு அம்மா நிறைய பழங்களை ரெண்டு வாளிலையும் பறிச்சுக்கிட்டு குளிர்காலத்துக்கு தேவையான பழங்களை எல்லாம் பறிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அம்மா கரடி குட்டி கரடியும் நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டு முடிச்சு அங்கேருந்து கீழே இறங்கி போகிறாங்களா. கதை முடிஞ்சு போச்சா? இன்னும் நிறைய கதைகளோட வன்னியத்தை உங்களை சந்திக்க வரேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.